சகோதரர்களே, இன்றைக்கி வந்து சவுண்ட் அண்ட் ப்ரனன்சியேஷன் ஆஃப் கான்சனண்ட் ஆர், ஆருடைய ஒலியும் உச்சரிப்பும் பார்க்குறோம். ஆர்யூஎன், ரன், ஓடு, ஓடு ஓடுதல் அந்த அர்த்தத்தில். ஆர்ஏடி, ரேட்டு, எலி. ஆர்ஏடிஇ, ரேட்டு, விலை அல்லது மதிப்பிடுதல். ஆர்இடி, ரெட்டு, சிவப்பு. ஆர்இஏடி, ரீடு, படி. ஆர்இஏடி, ரெட்டு, ஒரே எழுத்து, ஆனால் படிக்கிறது வந்து ரெட்டுன்னு படிக்கணும். ரீடுடைய பாஸ்ட் டென்ஸ் இது. ரீடுன்னா படின்னு அர்த்தம், படிக்கிறான்னு அர்த்தம். ரெட்டுன்னா படித்தான்னு அர்த்தம். வெர்புக்கு வந்து மூணு நிலை இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு இருக்குது. அது பின்னாடி நம்ம வெர்பை பற்றி சொல்லும்போது வருவோம். இப்போது ரீடு, ரெட்டு, ரெட்டுன்னு படிக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீடுன்னு படிக்கிறோம், அது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சொல்லும்போது ரீடுன்னு சொல்லணும். ரெட்டுன்னா பாஸ்ட் டென்ஸு, முடிஞ்சு போனது. அதே எழுத்துக்கு தான், ஆர்இஏடி தான் போடணும், ஆனால் ரெட்டுன்னு படிக்கணும். ரீடு, ரெட்டு, ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் ரீடு போட்டிருக்கேன், படி. ஆர்இஏடி, ரெட்டு, படித்தான்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸு. அதுக்கடுத்து ரிஸ்க்கு, ஆர்ஐஎஸ்கே, ரிஸ்க்கு. ரிஸ்க்குனா ஆபத்துன்னு ஒரு அர்த்தம், துணிந்து செய்கிறதுன்னு அர்த்தம். ரிஸ்க் எடுத்து செய்கிறான் அப்படின்னா என்ன, துணிந்து செய்கிறான், அந்த ஆபத்தை தாண்டி துணிந்து செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆபத்துன்னு சொன்னதுனால இங்கே டேஞ்சரையும் எழுதியிருக்கேன், டேஞ்சர்னாலும் ஆபத்துன்னு அர்த்தம். அடுத்து வந்து ரிப்பன், RIBBON, ரிப்பன், நாடா. RABBIT, ரேபிட், முயல். RAPID, ரேபிட், ரேபிட்னால் ரொம்ப விரைவான. ROSE, ரோஸ், ரோஜா. ROLL, ரோல், உருட்டுதல், உருளுதல். ரெண்டுக்கும் அதே தான். அப்புறம் ROLE, ரோல், அதேமாரி ரோல்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது என்னென்னா என்னுடைய ரோல் அப்படின்னா என்னுடைய பங்கு, அதேமாரி நாடகத்தில் இதில் எல்லாம் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாடக பாத்திரம். அவருடைய ரோல் என்னவாக இருந்தது, அவர் என்னவா என்ன ரோலில் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுவும் ரோல் தான். அப்புறம் ரப்பர், RUBBER, ரப்பர். ரஸ்க்கு, RUSK, ரஸ்க்கு. RESTE, ரெஸ்ட்டு. இந்த ரெஸ்ட்டுனா ஓய்வு அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அது தவிர ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா மீதமுள்ளன்னு அர்த்தம். அதுக்கும் அதே ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தா சாஞ்சிக்கிறது, ரெஸ்டடு அப்படின்னா ஒரு பொருள் மேலே அல்லது ஒரு இது மேலே சாஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே அந்த ரெஸ்ட்டு தான் வரும். அதுக்கப்புறம் ரவுண்டு, ROUND, ரவுண்டு. ரவுண்டுனா வட்டம் அல்லது சுற்றுறது, ஒரு ரவுண்டு அடிக்கிறது அப்படின்னா என்ன, சுற்றி வர்றது. இது ரெண்டுக்குமே அந்த ரவுண்டு. அடுத்து ஆர் வந்து நடுவே வரும்போது அல்லது கடைசியில் வரும்போது கவர்னர், கவர்னருங்கிற இடத்துல இங்கே ஃபஸ்ட்டு ஆர் வந்து சைலண்ட்டாக வரும், கவர்னர், கவர்னருங்கிற மாதிரி தான் சொல்லுவான். கடைசி ஆர் வந்து இருன்னு முடியும், கவர்னர். அதேமாரி கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுங்கிறதுலையும் கூட நடுவே இருக்க ஆர் வந்து அவ்வளோ உச்சரிக்க மாட்டோம், கவர்மெண்ட்டு. கேரியர், கேரியர்னாக்க ஏற்கனவே பார்த்துருக்கோம் முன்னாடி, கேரியர்னால் சுமக்கிறது, கேரியர். அப்போ வந்து இது வந்து வேலை வாய்ப்பு. அப்புறம் சில்வர், சில்வர்னால் வெள்ளி. டிரைவர், DRIVER, டிரைவர், ஓட்டுநர். க்ரை, க்ரைனா அழுகிறது, CRY, க்ரை. ப்ரே, PREY, ப்ரே, ப்ரேனா தொழுகிறது, ப்ரேயரு. அதே ப்ரேன்னு தான் சொல்லுவோம், PREY, ப்ரே அப்படின்னா அந்த இறை. ஒரு வேட்டை பொருள் வந்து, வேட்டை விலங்கு வந்து தேடி போய் தன்னுடைய இறையை பிடித்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இறை. அதுக்கடுத்து RISE, ரைஸு. ரைஸுன்னா உயர்வு அல்லது உயர்தல், தானாக உயர்றதுக்கு பேர் ரைஸு. சன்ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, சூரியன் தன்னால் உயருது, தன்னால் உதிக்குது, தன்னால் உயருது, அதுக்கு பேர் உயர்வு. RAISE, உயர்த்து, மற்றவங்க உயர்த்துறது. விலைவாசி உயர்ந்துருச்சுன்னு சொல்கிறோம், விலைவாசி ரைஸ் ஆகிடுச்சு. அதேமாரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த கட்டிடத்தை உயர்த்தினார்கள், காபாவுடைய கட்டிடத்தை உயர்த்தினார்கள், வெந்து ரைஸுடுன்னு வரும் என்ன. அதனால் சொல்கிறது ரைஸ் தான் சொல்லுவோம். RISEனாக்க உயர்வு, தானாக உயர்றது. RAISEனாக்க மற்றவங்க உயர்த்துறது. அப்புறம் RICE, ரைஸு, இதுவும் ரைஸ் தான், அரிசி. ரேடியஸ், ரேடியஸ்னால் ஆரம், ஆரம்னா ஒரு ரவுண்டு சர்க்கிள் இருக்குன்னா அதோடைய சென்டர்லேருந்து அந்த வட்டத்துடைய கடைசி வரையும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் ஆரம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் ரிடில், RIDDLE, ரிடில்னால் புதிர், புதிர் போடுறது.
ரேட்டில், RATTLE ரேட்டில்னால் சத்தம், சத்தம் உண்டாக்குறதுனால அந்த கிழுகு பைக்கு பேர் அதுதான். குழந்தைங்களுக்கு சொல்கிறோம்ல அதுக்கு பேர் ரேட்டில். அப்புறம் RACK ரேக், ரேக்னால் அடுக்கிறது, அடுக்கி வைக்கிறது அல்லது அடுக்கிறதுக்கு உள்ள அந்த பொருள், ரேக் வாங்குறோன்னு சொல்கிறோம்ல அது. ராக், ROCK ராக், பாறை அல்லது மலை. இந்த ராக் ஃபோர்ட் கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி, மலை மேலே இருக்கக்கூடிய கோட்டை, அதனால் ராக் ஃபோர்ட்டு, ஃபோர்ட்னா கோட்டை, அதனால் மலை மேலே இருக்கிறதுனால ராக் ஃபோர்ட்டு. அந்த ட்ரெயினுக்கு பேர் கூட ராக் ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்னு வச்சுருக்காங்க இல்லையா, மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் ராக்னா மலை அல்லது பாறை அந்தமாரி. ஸோ விவேகானந்தர் ராக்னு சொல்லுவாங்க, அது விவேகானந்தர் இருந்த பாறை, இது ரெண்டுக்கும் ராக்கு. அதனால் இதை மற்ற விஷயங்களை படித்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, சந்தேகம் இருந்தால் கேளுங்கள்.